குட் ஈவினிங் ஐஸ் வெல்கம் டு ஜாப்ரஸ்ட் ட்யூச் சேனல் இப்போ இந்த வெளியில் அதை பற்றி போறோம்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துருக்க ஒரு சூப்பர் கியூஸ் வேகன்ஸி பற்றி தான் பார்க்க போகிறோம் பட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வாட்ஸ்அப் அண்ட் டெலக்ராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இன்னும் நீங்கள் ஜாய் பண்ண மாட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்துல லிங்க் இருக்குது டேரக்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க தென் நம்மளோட சேனலில் ஒரு அப்டேட் வந்து போகிறோம் ஸோ இந்த அப்டேட் யார்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பர் பண்ணவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் தென் அதர் டிஎன்ஏபி டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இந்த அப்டேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளோட என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சமச்சர் புக் பேஸ் பண்ணி யூனிட் வைஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து அதை வந்து வீடியோ அப்டேட் பண்ண போறோம் ஸோ இன்னும் டீடெயிலாக சொல்லணும்னா எக்ஸாம்பிளுக்கு டென்த் தமிழ் புக் வந்து எடுத்துக்கோங்க ஸோ டென்த் தமிழ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாற்பத்தொம்பது சாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட சேனலில் ஒவ்வொரு சாப்டருக்குமே தனித்தனியாக வந்து நம்ம வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அன்னை மொழியின் டாப்பிக்கில் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு பேஜில் தான் அது வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டாபிக் ஸோ அந்த ரெண்டு பேஜில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம வந்து வீடியோவை அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுக்க முடியல ஸோ அதையும் தாண்டி டொண்ட்டி

மினிட்ஸ் வீடியோ வந்து பார்த்தாலே போதும் சோ இப்போ அன்னை மொழியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ சோ அந்த ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஃபைவ் மினிட்ஸ் வீடியோவில் இருபத்தி நாலு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க சோ இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து வாட்ச் பண்ணும்போது சோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு டாபிக் வந்து நீங்கள் கவர் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பீங்க உங்களுக்கு வந்து அதிகமாக படிக்கிறோன்ற அந்த ஒரு ஃபீல் இருக்காது சோ உங்களுக்கான டைமும் அதிகமாகவும் தேவைப்படுது ஓகேங்களா டெய்லி ஒரு ஃபோன் யூஸ் பண்ற அந்த ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாப்பிக் வந்து நீங்க கவர் பண்ணிட்டே போகலாம் ஸோ உங்களுக்கான டைமும் வந்து இன்னும் நிறையவே இருக்கு ஓகேங்களா சோ உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்னு சொல்லிருக்காங்க இன்னும் சாலிடாக டென் மந்த் இருக்குன் ஓகேங்களா ஸோ உங்களுக்குமே இன்னும் ஒரு செவன் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் டேஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளாக சின்ன சின்னதாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கு ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெய்லி போகிற வீடியோஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் அது உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் டாப்பிக்கில் வந்து போயிடலாம் ஸோ வருமான இருந்து அந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க தென் எந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிகிரி முடி கம்ப்ளீட் பண்ணியிருக்க எல்லாருமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் தென் உங்களுக்கான சாலரி பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கனா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரை இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் உங்களோட சேலரி பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்டிங்ஸ் வைஸ் வந்து டிஃபர் ஆகுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பீஸ் கிடையாது அதாவது ஆல் ஃபீமேல் அண்ட் எஸ்எஸ்சி கேட்டகரிக்கு எந்த விதமான ஃபீஸ்மே கிடையாது தென் உங்களுக்கான அப்ளை மூடு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண மாட்டோம் தென் நீங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க தென் இந்த ஜாபுக்கு தேர்ட்டி டிஸ்ட்ரிக்ல உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இப்போ இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ப்ரீஃப் ஆ பாத்தலாம் பட் அது பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க இப்போ தான் போஸ்ட் டே வீடியோ பாக்கறீங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிளேப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க வெல்லிக் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் ஃபோனுக்கு போகிற அடுத்தடுத்த குரூப் ஃபோர் அப்டேட் தென் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ கைஸ் இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்சன் கமிஷன் வந்து கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் ஸோ நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி இருக்கிற மாதிரி ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணி ஸோ தமிழ்நாட்டில் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் ஸோ அதில் தான் அந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க தென் நீங்கள் ஆன்லைனில் எப்போ இருந்து அப்ளை பண்ணிக்கலாம்னா இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் தென் உங்களுக்கான எக்ஸாம் வந்து எப்போ நடக்கின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை நடக்கின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாமே செக்அட் பண்ணி பார்த்துக்கங்க ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் குரூப் பி குரூப் சி கேட்டகிரிலாம் அந்த வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தென் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தென் சென்ட்ரல் செக்ரட்ரியேட் சர்வீஸ் உளவுத்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோர்ஸ் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தென் அதர் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வேரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க தென் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் டேக்ஸ் அசிஸ்டன்ட் சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் அக்கௌண்ட் என்னை வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனல் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கேட்டகிரி இன்ஸ்பெக்டர் கேட்டகரி என்னை வந்து பார்த்தினா அசிஸ்டண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் என்னை வந்து பார்த்தினா அசிஸ்டண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகிரில வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க தென் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் தென் ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷனுமே வந்து உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா எஸ்ஸிஎஸ்டி கேட்டகிரினால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும் தென் ஓபிசி கேட்டகிரினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் பிடபிள்யூடி அன் ரிசர்வ்னா டென் இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷனுமே அவங்க வந்து டீட்டா வந்து கொடுத்துருக்காங்க தென் உங்களுக்கான சேல்ரி பேசிக்ஸ் வந்து பார்த்தீனா எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்டுக்கு வந்து நான் சொல்கிறேன் அசிஸ்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்து நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரையும் இருக்கும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இது வந்து குரூப் பி கேட்டகரி தென் அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரையும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க நான் அதர் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீன்னா ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து சேல்ரி வந்து வேறே ஆகும் தென் அதுக்கான ஏஜ் லிமிட்டுமே வேரி ஆகும் ஓகேங்களா எஜுகேஷனல் டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் தென் ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி ஒரு சில டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தென் ஹவு டு அப்ளை ஸோ இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் ஸோ இந்த அஃபீசியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் ஸோ எப்போ இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னா டுவெண்ட்டி நன்த்திலிருந்து நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் தென் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் உங்களோட ஃபோட்டோ காப்பி வந்து எத்தனை கேபிகளு இருக்குன்ற ஃபுல் டீட்டெயில் வந்து உங்க கொடுத்துருக்காங்க தென் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபீமேல் அண்டு எஸ்சிஎஸ்டி கேட்டகரி அண்ட் பிடபிள்யூ கேட்டகரிக்கு எந்த விதமான ஃபீஸ்மே கிடையாது தென் அதர் கேட்டகிரியில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் பே பண்ணீங்கன்னா இல்லைனா ஆஃப்லைனா சலால் மூலியமாகவும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க தென் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கோல்டன் பண்ணினா உங்களுக்கு தெரியும் டோட்டலாக எட்டு லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் ஸோ இந்த எட்டு லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கேட்கும் ஸோ இதில் இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு எது நியர்பையில் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க தென் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஸ்டேஜில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ டயர் ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் டயர் டூ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தென் டயர் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மோடு அதாவது டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எஸ்ஏ இல்லைனா ஒரு ஏதாவது பேராக்ராப் இல்லைன்னா ஒரு லெட்டர் வந்து நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும் தென் டயர் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணி செக் பண்ணுவாங்க தென் டயர் ஒன் அண்ட் டயர் டூக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபார் ஈச் ஆன்சர் கொண்டதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தேன் தென் டயர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மோடு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ரைட்டிங் எஸ்ஐ இல்லைனா லெட்டர் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கான மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் மார்க் ஸோ இதுக்கான டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஃபுல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன் தென் ஒவ்வொரு பேப்பருக்கான சிலபஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ பேப்பர் ஒன்றுக்கு என்னென்ன சிலபஸ் பேப்பர் டூக்கு வந்து என்னென்ன சிலபஸ் தென் பேப்பர் த்ரீக்கு வந்து என்னென்ன சிலபஸ்ன்னு அவங்க டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது என்னென்ன சர்ட்டிபிக் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாகவே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி செக்வுட் பண்ணி பார்த்துக்கங்க மோஸ்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன் கேஸ் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்ஸ் இன்னும் உங்களுக்கு இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ கைஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க எப்போதான் ஃபர்ஸ்ட் டை வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த குரூப் ஃபோர் அப்டேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thanks for watching this video guys.